எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். தொழில் மேலே அக்கறைமே ஒரு தொழில் ஒரு நம்பிக்கை வந்தால் சம்பளம் எவ்வளோன்னு கேட்கறது தப்பு இல்லையே. சரி, அப்போவே ஒரு 5000 ரூபா கையில் கொடுத்து இவருக்கு போட்டி அவருக்கு போட்டிலாம் அவங்க கிடையாது, அவன் ஹாலிவுட் நடிகர்களுக்கு போட்டியாக போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எதுக்காக சினிமாவுக்கு வந்தன்றதே ஒரு பெரிய கதை. காரணம்னா, கல்வி கற்றபடி ஒரு சினிமா மக்களுடைய வாழ்க்கையில் இணைந்த ஒன்று. படித்தவனுக்கு பல்கலைக்கழகம் இருக்குது, ஆனால் படிக்காதவனுக்கு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது சினிமா தான். சினிமாவில் தான் அன்பு, பாசம், பற்று, வீரம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கோம். பார்க்க முடியாத விஷயங்களை ஜனங்களுக்கு எடுத்து சேர்த்தோம். அதனால் கல்வி கற்றபடி சினிமா தான் இருக்கணும்ன்ற அளவில் சினிமாவை தான் நோக்கி நாங்கள் வந்தோம். வயது 40 வயசுக்கு மேலே தான் சினிமாவுக்கு உள்ளே வந்தேன். நான் 92 வந்தேன். 92 ஃபஸ்ட்டு நான் முதல்ல சீரியலில் தான் வந்தேன். முதல் நான் தான் ஃபஸ்ட்டு சீரியல் எடுத்தேன். தமிழகத்தில் நீலாமாலான்ற ஒரு சீரியல் எடுத்தேன். அது நல்ல அளவில் போச்சு. அதன் அடிப்படையில் தான் அதே நீலாமாலா ஸ்பான்சர் பண்ண அன்சா விஷயம் தான் என்னை சினிமா எடுக்க தூண்டினதே. என்னை சினிமா எடுக்க தூண்டினாங்க. அப்படி வர சொல்ல தான் நான் சினிமாவுக்கு உள்ள நுழைந்தேன். தலைவாசல் என்ற ஒரு முதல் படத்தை எடுத்தேன். அந்த படத்துலேயே நான் என்ன ஒரு புரட்சி பண்ணேன்னா, வருங்கால இயக்குநர்கள்ன்றதை அழகாக சொன்னேன். வளரக்கூடிய இயக்குநர்களுக்கு சோழா கலைஞரின் படைப்புன்ற எண்ணத்தை உருவாக்கி வருங்கால இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் என்றதை மாற்றி வருங்கால இயக்குநர்கள் டெக்னீஷியனுக்கும் நமக்கும் நல்ல உறவில் என்னுடைய சோழா கலாலை சோழா கிரியேஷன் அதை இன்று வரையில் அதை நினைச்சிருக்கு. ஏன்னா காரணம்னா, சோழா கிரியேஷனில் தான் புதிய படைப்புகளையும் புதிய விஷயங்களையும் புதிய அறிமுக ஆட்களையும் டெக்னீஷியன்ஸும் நடிகர்களையும் உருவாக்கணும். அந்த அடிப்படையில் தான் முதல் படத்தில் தலைவாசல் என்ற படத்தில் தலைவாசல் விஜய் அவனை நான் நீலாமாலா சீரியலில் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து அது நல்லா சிறப்பாக செஞ்சதுனால அவரை சினிமாவிலையும் அவரை அறிமுகப்படுத்தணும். தலைவாசல் விஜய் அவருக்கு என்னுடைய படத்தினுடைய பட்டமைப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அதில் விசித்ரான்ற ஒரு லேடியை இன்ட்ரொடியூஸ் பண்ணும். அது என்னுடைய நண்பருடைய மனைவி பொண்ணு, ஆகவே அவளையும் நல்லா யூஸ் பண்ணாங்க. அவ ஒரு பெரிய ட்ராவல் பண்ணாள். அதுக்கப்புறம் அதில் சிவரஞ்சினியும் இன்ட்ரொடியூஸ் பண்ணும். 3 பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணோம், மீதி பேர் எல்லோரும் நடித்தாங்க. அதுக்கடுத்து அமராவதின்ற படத்தில் முதல் அதே டைரக்டர், ஏன்னா அவருக்கு யாரும் படம் நல்ல படம் கொடுத்து அவருக்கு யாரும் படம் கொடுக்காதனால நானே மறுபடியும் அவருக்கு படம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆகவே அந்த நிலைமையை ஃபில் பண்ணுறதுக்காக அவரை ஒரு ஷூட்டிங்கு அவரே நான் எல்லாம் புதுமுகத்தை தான் போட்டு தான் எடுக்கணுன்ற அன்றைக்கே முடிவு பண்ணோம். இதுவரையில் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சோழா கிரியேஷன்னால் புது முக இயக்குனர், புது முகங்கள் அறிமுகப்படுத்துறது தான். இதுவரையில் நான் 10 படம் எடுத்திருக்கேன். 10 படத்துலேயும் அப்படி தான் முடிஞ்சிடும். அந்த அடிப்படையில் தான் அமராவதின்ற படத்தை ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்து சொல்ல செல்வாக்கிட்ட சொன்னேன், நீ யாரை ஒன்றாலும் தேர்ந்தெடுத்து புது முகங்களை வச்சு பண்ணுன்னு. ஆனால் அவர் சிலரை கொண்டு வந்தார், அதில் எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கல, விட்டாச்சு. அதுக்கப்புறம் 45 நாள் ஊட்டியில் ஷூட்டிங் போனோம் சார். நமக்கு டைம் ஆகிடுது, ஜனவரிலேயே போய் ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் அவசரமாக ஒரு ஆளை கதாநாயகனை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம். அதில் சங்கவியே நான் தான் தேர்ந்தெடுத்தேன். அவர் பாக்யராஜ் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபோட்டோ சங்கவியை தேர்ந்தெடுத்து, அவர் பேர் ஜீவா, சொந்த பேர், என்னுடைய டாக்டர் பேர் தான் சங்கவியின் பேர் வச்சேன் அவளுக்கு. அதனால் அவ அனுப்பிச்சதில் சங்கவி கரெக்டாக பண்ணால், ஆனால் அங்கே போன உடனே நாங்கள் போட்ட புதுமுகம் ஒருத்தர் சரியாக நடிக்காதனால ஒரே வாரத்தில் எனக்கு செல்வா ஃபோன் பண்ணிட்டார். இது போல் சார் இவன் சரியாக பண்ணலை, ஒரு வாரம் வேஸ்ட்டாக போச்சு. நான் ஒரு ஆடில் பார்த்த மாதிரி இல்லை, தெலுங்கு படத்தில் ஒருத்தர் நடிக்கிறாரு, அவரை எப்படியாவது கூட்டுவாங்க சார் அப்படின்னார். அப்புறம் அப்போ தேட சொல்ல தான் பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் நடிக்கிற ஷூட்டிங்கில் நான் போய் பார்த்தேன். அவர் தான் அஜித்து, புரியுதா? பிரசாத் ஸ்டுடியோவில் பார்க்க சொல்ல அந்த மேனேஜர்லாம் கூட்டு பார்க்க சொல்ல, இப்போ இவர் இப்போ தான் சார் முதல் நடிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப வாலாக இருக்கிறான் சார், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு. சரி சரி, நான் பார்க்குறேன் போகிறேன்னு கூப்பிட்டு அவரை விசாரிக்க சொல்ல, அவர் சொன்னார், சார் எப்போ சார் ஷூட்டிங்கு? தமிழ் படத்தில் தான் நான் நடிக்கணும் வந்தேன்.
எனக்கு தெலுங்கு படம் கட்டிச்சு நடிச்சிட்ருக்கிறேன், எப்போ சார் ஷூட்டிங் தான் கேட்குறாரு, நாளைக்கே போகலாம்பா அப்படின்னா. அப்போது நைட்டோடு நைட்டு அந்த சாங்கை முடிச்சுட்டு அவன் காலையில் என் கூட வர்றதுக்காக ட்ரை பண்ணும். அது அப்போ முதல்ல அவனை பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அஜித்தை எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். தொழில் மேலே அக்கறப்பமே ஒரு தொழில் ஒரு நம்பிக்கை வந்தால் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறது தப்பு இல்லையே. அதுபோல் அவர் கேட்டதன் அடிப்படையில் அவனை இன்னும் எனக்கு ரொம்ப பற்றாயிடுச்சு. நீ எவ்வளோ கேட்குற அப்படின்னா, சார் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க சார் அப்படின்னா, சரி அப்போவே ஒரு 5,000 ரூபா கையில் கொடுத்துட்டு நான் மறுநாள் ட்ரெயினுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரெயினில் நானும் அவர் தான் எடுத்துகிட்டு போய் ஊட்டியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நான் வந்துட்டேன். நான் எப்போவுமே ஷூட்டிங்லாம் அதிகமாக போக மாட்டேன், ஏதாவது தகராறுனா போவேன் அவ்வளோதான். அதுபோல் இருக்கிற நேரத்தில் அஜித்து அப்புறம் அங்கே போய் அவர் டைரக்டர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டார். அது தெரியும் எனக்கு, ஏன்னா டைரக்டர் ரொம்ப அவர்கிட்ட வேலை வாங்க முடியாது, அதை மறுபடியும் என்கிட்ட சொல்ல முடியாத அளவு அவங்க மேனேஜ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் சிறப்பாக பண்ணி அந்த படம் நல்லா போச்சு. அதாவது அதுக்கப்புறம் அவருக்கு படம் வரலை, யாருக்கு, அஜித்துக்கு. அதனால சில இடைவெளிகள் வந்து அப்புறம் ஒரு இடுப்பு வலி வந்தது, அப்புறம் ஏதேதோ விஷயங்களால் கொஞ்சம் கேப் வந்து, அப்புறம் காதல் கோட்டை வந்தது, அப்புறம் இவர் வந்தார், அப்புறம் கரெக்டாக போனார். ஆகவே அதுக்கப்புறம் அவருக்கு எம்எல்ஏ இருக்கிற கோபம் என்னென்னா, ஜாதிதாரனும் ஒரு படம் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து என்னை கேட்டார், சார் நான் நடிக்கிறேன் சார் நம்ம படத்தில் அப்படின்னார். இப்போ நான் எப்பவுமே இயக்குநர்கள் அடிப்படையில் தான் நான் நடிகர்களை செலக்ட் பண்ணுறேன், நீ டைரக்டரை கேட்டுக்கன்னு சொன்னேன். டைரக்டர் அவர், சார் இது கிராமத்துக்கு அதை சார் அவர் சரி வர மாட்டார் அப்படின்னு சொன்னதுனால, அதனால் கோபத்தின் அடிப்படையில் என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தேன். ஆனால் அப்புறம் நிறைய தொடர்ந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அவரும் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு மகனும் ஒரு தந்தைக்கு எப்படி உறவோ அதே போல் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம், இன்று வரையில் அப்படி தான் இருக்கணும், புரியுதா. அவர் எப்போ பார்த்தாலும் என்ன ரொம்ப மரியாதை கொடுப்பார், அவரை பார்த்தாலும் நான் எப்போவுமே ஒரு மகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துருந்தாருக்கேன். என்னை பொறுத்தவரையிலையும் அஜித்துடைய வளர்ச்சியில் தூரம் இருந்து பார்த்தாலும் நெருங்கி இருந்து பார்த்தாலும் ஒரே நிலை தான் என்னுடைய நிலை. காரணம் என்னென்னா, ஒரு மகன் எப்படி இருப்பானோ அதே அளவில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் வளர்ச்சி இன்னும் உலக அளவில் வளரணும்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர, இது இவருக்கு போட்டி அவருக்கு போட்டிலாம் அவன் கிடையாது, அவன் ஹாலிவுட் நடிகர்களுக்கு போட்டியாக போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த பர்சனாலிட்டிக்கு தான் அவனுக்கு முயற்சி இருக்குது. ஆகவே அந்த வளர்ச்சியை தான் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். ஒரு வாட்டி ஒரு ஹோட்டலில் நான் அவரை சந்தித்தேன். எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்டால், டூ வீலரில் தான் சார் வந்தேன் அப்படின்னா. எப்பா உன்னை நம்பி நிறைய பேர் பணம் போட்டிருக்கிறான், நீ டூ வீலரில் சுற்றிய நல்லா இருக்குதா, அதெல்லாம் தப்புப்பா, நீ இனிமேல் காரில் தான் வரணும், நான் பார்க்கணும் காரில் தான் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் கார் இருந்தால் கூட அவர் டூ வீலரில் போகிறதுக்கு ஒரு ரொம்ப கிரேஸ். அதனால் சில விஷயங்கள் அதெல்லாம் கண்டிக்க சொல்ல, சரி சார் நாலுலேருந்து நான் கார்லேயும் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவில் தான் இருந்தாரு தவிர, அதுபோல் சில விஷயங்கள் சின்ன சின்ன மேட்டர்ஸ்லாம் நிறைய. அதே போல் அவங்க மதரு சொல்லப்போனால், அவங்க மதருடைய எண்ணம் தான் அவனுடைய எண்ணம், மதருடைய பிரதிபலிப்பு தான் அவர். ஏன்னா அவங்க மதர் மட்டும் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால அதே டைப் தான் அவனும். வெளியில் யாருக்கும் தெரியாது எந்த செய்கிறதும் தெரியாது. அதுபோல் சில விஷயங்கள் உண்மையாக இருக்கா. ஆகவே சினிமா உலகத்துக்கு அவனை போல ஆட்கள் இன்னும் நிறைய பேர் வந்தால் இன்னும் சினிமா செழிப்பாக இருக்கும், யார் யார் தொந்தருக்கும் போக மாட்டார். ஆகவே ஒரு நல்ல குணம், அதாவது எல்லாருக்கும் நன்மை செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவர். அதுபோல் சில விஷயம்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால, என்னை பொறுத்தவரையிலும் அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத நம்ம வெளியிலேருந்து பார்த்து மகிழ்ச்சி அடையணும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவரை போய் துந்துரு பண்ணி இப்போ நான் போய் ஏதாவது கேட்டு அவருக்கு அந்த சங்கடத்தை உருவாக்கக்கூடாது, வளர்த்தோம். நான் ஹாலிவுட் படம் எடுக்க சொல்ல அவரும் ஹாலிவுட்டுக்கு வர. இங்கே சினிமா துறை எப்படி இருக்குதுன்னா, ஒரு 9 பேர் கையில் மாட்டிக்கிட்டுக்குது. 9 பேர் யாருன்னா, ஃபைனான்சியர்ஸ். சினிமாவை, தமிழ் சினிமாவில் பணத்தை கடன் வாங்கி பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்களே தவிர, தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு படம் பண்ணுறவன் எவனே இல்லை. அதனால் இங்கே சினிமா ரொம்ப வதங்கி போகிற நிலத்தில் நாங்களாம் படம் எடுக்க முடியாத நிலை வந்துடுச்சு. ஏன்னா ஒரு படத்தை எடுக்க சொல்ல, அதனுடைய வரவு செலவெலாம் பார்க்க சொல்ல, எப்படியும்
லாஸ் தான் வருதே தவிர மீதி பேர் எல்லாரும் வாடலாம். டிஸ்ட்ரிபியூட்டருக்கா தியேட்டருக்காரோ வர இப்போ அதே நிலை வந்தது. அப்புறம் ஒரு சில புரட்சிகள் வந்து நிறைய நடிகர்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் நடிகர்கள் டாமினேஷன் ஆச்சு. இப்போ ரஜினி, கமல், அதுக்கப்புறம் அஜித் அண்ட் விஜய், இது போல் சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பித்தோடனே எப்போவுமே நாங்கள் வளர்ந்தவர்கள் பின்னாடி போகிற விஷயம் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் சினிமாவில் நம்மளால் உருவாக்கப்படமே தவிர வளர்ந்த பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நம்மளால் முடிஞ்ச வளர்க்கேற்ற வீக்கு பண்ணுற மாதிரி தான் நான் இதுவரையில் அந்த மெயின்டைன் பண்ணியிருந்தால் வரோம். அதுபோல் வர நேரத்தில் தான் எல்லோரும் என்னை கேட்பாங்க, ஏன் அஜித்தை நீங்கள் கேட்க மாட்டிங்களா, அவர் அளவுக்கு நான் வளரலப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் என்ன போகுமே. ஏன்னா அவரை வச்சு பண்ணுறவங்கன்னா பெரிய படம் பண்ணுறாங்க, பெரிய விஷயம்னா வளரக்கூடிய ஆட்களை யாருமே வரல. அவரும் புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. எங்களுடைய பிளட் அவர்கிட்ட இருக்குது இல்லையா, ஆகவே அவரும் புது உயிக்கணுகள் தான் கொடுக்குறாரு, புது விஷயம்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஆகவே இங்கேருந்து போனவங்க யாராக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 பேராவது வாழவை சினிமா. அதுதான் சினிமா தொழில்ன்றது உன்னோட முடிகிறதில்லை, வளரக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ படப்பங்கள்லாம் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் குறிப்பாக இன்றைக்கி 2 பெரிய ஆட்கள் படம் வருது. அதில் என்னுடைய பையன் படம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் அவர் பெருவெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.